இதுல வந்து நம்ம இந்த சட்டத்துல வந்து லீகல்ல வந்து ஒரு லீகல் மேக்ஸிமம் ஒன்று உண்டு, சட்ட மொழின்னு சொல்ற மாதிரி கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லி ஒரு சட்டத்துல ஒரு மொழி உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, இப்ப அந்த காலத்துல அரசர்கள் தான் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இப்ப எல்லாருமே நாட்டு மன்னர்கள் சொல்றோம், அந்த காலத்துல வேற ஒருத்தர் தான் மன்னர்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சட்டப்படி அந்த மன்னர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. மன்னர் தான் எல்லாரும் மேல நடவடிக்கை எடுக்க முடியும், மன்னர் மேல நடவடிக்கை எடுக்கவே முடியாது. அதனால சொன்னா அவர் என்ன தப்பு பண்ணினாலுமே அது தப்பா கருத முடியாது, எந்த சட்டத்தாலையும் அவரை சந்திக்க முடியாது. அதனால என்ன சொன்னா அது வந்து ஒரு இலக்கிய நயத்தோட அரசரால தப்பே பண்ண முடியாதுன்னு சொல்லி தப்பு பண்ணாதானே அவரு தண்டனை கொடுக்க முடியும், ஆனால் அவர் தப்பே தான் பண்ண மாட்டாருங்கிற மாதிரி கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லி இந்த சட்டத்தினுடைய மொழி. இப்ப அதே மாதிரி தானே சொல்லி சொன்னா நம்ம சைக்கலாஜிக்கலா வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த கிங் தான், நமக்கு வந்து தப்பே பண்ண முடியாது. நம்ம எப்படி இருந்தாலும் நம்முடைய மன்னர்கள், ஏன்னா அவங்க வந்து இப்படி பண்ணினா தான், இந்த எமோஷன்ஸ் வந்தா தான் நாம வந்து உயர்ந்தவங்க, இந்த உணர்வு வந்தா தான் நம்ம ஞானி, நீங்க சொல்லி ஒண்ணுமே கிடையாது. நீங்க எந்த உணர்வு வந்தாலும் சரி, எந்த எமோஷன் வந்தாலும் சரி, இன் ஸ்பைட் ஆஃப் தட் வந்து நீங்க வந்து ஞானி தான். அதனால உங்க எமோஷனை வச்சு உங்களை மெஷர் பண்ணவே முடியாது. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, நீங்க அதை வந்து கண்ட்ரோல்ல எடுக்கணும், உங்களை வந்து ஷேப் பண்ணி கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு போராடுறீங்களா, அதை நீங்க சுதந்திரமா விட்டுறீங்களாங்கிறதான் கேள்வி. நீங்க எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னு சொன்னா, நீங்க புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஞானிங்கிற ஒரு டைட்டிலுக்கு நீங்க வந்துடுறீங்க. அப்ப அகத்தை பொறுத்தளவுல நமக்கு வந்து எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறதுல நம்ம எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லாதபடி நம்ம டோட்டலா நம்மளை நாமளே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படி அக்செப்ட் பண்ணும் பொழுது நம்முடைய எமோஷன்ஸ் அப்படி என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் அது நம்ம வந்து குவெஸ்டினே பண்ணக்கூடாது. அது வந்து இந்த இதுகள்ல வந்து இந்த ஏலம் விடுறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஏலம் விடும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப உதாரணமா ஒரு கார் இருக்கு, அந்த கார்ல வந்து இது சிலதுகளை சொல்லி ஏலம் இது பண்ணுவாங்க. இந்த ஏலத்தினுடைய ரூல் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பொருளை காட்டி ஏலம் விடும் பொழுது ஒரு கடையில வைக்கிறது வேற, இந்த ஏலத்துல விடுறதுங்கிறது வேற. ஏல கடையில விடணும்னு சொல்லி சொன்னா அது வாரண்டி கேரண்டி இன்பிட்வீன் எல்லாமே இருக்கும். அந்த இது வந்து ஏதாவது டிஃபால்ட் இருந்துன்னு சொல்லி சொன்னா அதை வந்து அது பழையபடி நிவர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்புங்கிற மாதிரி. இந்த ஏலத்தினுடைய ரூல்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, இது ஏலம் விடும் பொழுதே வித் ஆல் இட்ஸ் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி தான் ஏலம் விடுவாங்க. ஒரு பொருள்ல ஏலம் விடும்பொழுது அதனுடைய அது என்ன கண்டிஷன்ல இருக்கோ, அது மோசமாகவும் இருக்கலாம், சிலது ரிப்பேராகவும் இருக்கலாம், அது என்ன கண்டிஷன்ல அது இருக்கிற கண்டிஷன்ல உங்களுக்கு ஏலம் விடுறோம் அவ்வளவுதான். அது என்ன கண்டிஷன்ல இருக்கோ, விரும்பினா வேணுமா எடுத்துக்கிடுங்க, வேணுமா நீங்க டெஸ்ட் பண்ணனாலும் பண்ணிக்கிடுங்க. இது இருக்கிற கண்டிஷன் என்ன கண்டிஷன்ல இருக்கோ அந்த கண்டிஷன்ல ஏலம் விடுறோம். வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ் நம்ம இதனால் ஏலத்துல ஏலத்தொகை நிர்ணயம் பண்றோம்னு சொல்லித்தான். அதேமே விடுங்கன்னா குட் குவாலிட்டி கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குட் குவாலிட்டி சொன்னாங்கன்னா நம்ம டிஃபெக்ட்ஸ் பத்தி கொஸ்டின் வந்துடுங்கிறக்காக அந்த டிஃபெக்ட்ஸ் தான் பெருசா சொல்லுவாங்க. வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ் தான் நான் ஏலம் விடுறோம், நிறைய குறைகள் கூட இருக்கலாம், அந்த குறைகளோட ஏலம் விடுறோம்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதே மாதிரிதான் வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ் தான் நம்மள வந்து ஞானின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிடுறோம். அதனால நமக்கு ஒரு குறை இருக்குது, இந்த உணர்ச்சி இருக்கு, அந்த உணர்ச்சி இல்லை, அதனால நம்ம வந்து ஞானி இல்லைன்னு சொல்றதில்ல. வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ், ஆல் அவர் ப்ராப்ளம், ஆல் அவர் எமோஷன்ஸ், அது மேல இருக்கலாம் கீழே இருக்கலாம் என்ன இருந்தாலும் இருக்கலாம், வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ் நாம வந்து ஞானின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்ப அதை அக்செப்ட் பண்றதுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த டைட்டிலுக்கு ஏன் முக்கியம் சொல்லி சொன்னா, நமக்கு நாமளே முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு நாமளே முக்கியத்துவம் கொடுத்தாதான் அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லைன்னு சொன்னா திருப்பி பார்த்து நமக்கு அந்த உணர்வு வரலையே, இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கலையே, அப்ப அதுக்காக முயற்சி பண்ணணும்ல, இதுக்காக முயற்சி பண்ணணும்லான்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தை இது பண்ற கூடாதுங்கிறக்கா தான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணுங்கிறக்கா தான் நம்ம ஞானிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடும். கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் லைஃப் மட்டும்தான் இருக்கு, சைக்கலாஜிக்கல் லைஃப் நம்ம க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ சைக்கலாஜிக்கல் லைஃபும் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னு சொன்னா சைக்கலாஜிக்கல் இதுவும் க்ளோஸ் ஆகாது, அது இருக்கும். நமக்கு வந்து அதை நம்முடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கணுங்கிற அளவுக்கு அந்த லைஃப் கிடையாது, அது அதுவா செயல்படுற மாதிரி ஆயிடும். அப்ப நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் உலகம் மட்டும்தான் இருக்கு, சைக்கலாஜிக்கல் வேர்ல்டே நமக்கு அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நமக்கு அங்கே எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஆயிடுறோம், அது வந்து ஒரு கண்ணாடியில தெரியக்கூடிய நிழல் தான்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுறோம். அதனால அதை வந்து நம்ம அதை அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே நம்ம எடுத்துக்கிடுறதுக்கு நம்மளை நாமளே
அந்த ஞானிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். ஆனா இதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, அடுத்தவங்க நம்ம வந்து சொல்லும் பொழுது நம்ம அந்த ஞானிங்கிற வார்த்தைகளை முடிஞ்ச அளவுல அவாய்ட் பண்ணிக்கிட்டு நல்லது. அது நமக்கு கிட்டச்சிட்டா நல்லது. ஏன்னா அடுத்தவங்ககிட்ட சொன்னானா அடுத்தவங்களால தாங்க முடியாது. ஏன்னா அவங்க வேற மாதிரி அதை குதர்க்கமா எல்லாம் பேசுவாங்க, குதர்க்கமா எட்டி பார்ப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். அதனால நீங்க உங்களோட நீங்க வச்சுக்கிடுங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த ஞானிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஞானிங்கிற வேர்டை நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகும், இல்லைன்னா க்ளோஸ் ஆகாது. அப்ப நீங்க இல்லைங்கன்னா ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏதோ புரியணும் போலியேங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தாலே, அப்ப நீங்க அந்த இன்னும் அந்த உங்களுக்கு வந்து ஞானிங்கிற டைட்டில் நீங்க உங்களுக்கு கொடுக்கலங்கிற ஒரு இதாயிருது. அதனால உங்களுக்கு ஞானிங்கிற டைட்டில் உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப அவசியம். அதனால நீங்க ஞானிங்கிற டைட்டில் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிடுங்க. நாங்க சட்டிட்டு வந்தாலும் சாரோம். அதனால அதோட முடிச்சிடுங்க, இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப இதுல வந்து சிலவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி இதுகள்ல நம்ம இதுல தெளிவடைஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி சில அனுபவங்கள் அடைகிறாங்க. அடைஞ்ச பிறகு நல்லா இருக்கிறேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிடுறாங்க. ஒருத்தர் அதே மாதிரிதான், நல்லா இருக்கேன், ஒரு குழந்தையாவே மாறிட்டேன் அப்படி இப்படிலாம் இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாரு. சிறப்பு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு போன் பண்ணாரு. கொஞ்சம் மனசுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுதுன்னாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்க வேற ஏதாவது இப்போ நூல்கள் எதுவும் படிச்சீங்களோ அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஓஷோ புக் கொஞ்சம் படிச்சிருந்தது. அதாவது என்னன்னு சொல்லிச்சோம்னா, நிறைய ஞானிகள் வந்து இப்ப எல்லா ஞானிகளும் வந்து எல்லாருமே அவங்க யாரையுமே வந்து யாரையும் கெடுக்கணுங்கிற நோக்கத்துல யாருமே எந்த உபதேசம் பண்றதில்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த ஞானியுடைய இது ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்தாலுமே ஒரு இடத்துல நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க. பிறகு நீங்க எதையாவது பயிற்சி பண்ணி எதையாவது அடையணுங்கிற மாதிரி எதையோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. இப்ப நமக்கு என்ன சொன்னா, ஒன்னும் பண்ண வேண்டாங்கிறத விட்டுருவோம், எதையோ ஒண்ணு பண்ணணுங்கிறத பிரிச்சுக்கிடுவோம். அப்ப அது நம்மள இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி. இப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, ஒரு குடம் பால், பால் தான் நிறைய இருக்கு, அதுல ஒரே ஒரு துடி வசத்து போட்டு தந்துடுவாங்க. அவங்க நீங்க வந்து ஒன்னும் செய்ய வேண்டியதுங்கிறது ஒரு குடம் பாலா இருக்கும், நீ எதையாவது பண்ணணும்ங்கிறது ஒரு துடி வசமா இருக்கும், அதையும் சேர்த்து போட்டு ஏதோ அவங்கள அறியாம ஏதோ ஒண்ணு சொல்லி அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது நமக்கு அவங்களுமே வந்து ஏதோ நல்லது பண்றோம்னு நினைச்சு அப்படி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நாம வந்து அதில் மாட்டிக்கிறோம். அப்ப நமக்கு வந்து நம்ம இப்ப இருக்கிற நிலை சரியில்லை, இன்னும் ஏதோ ஒரு நிலையை அடையணும்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கே மாத்திக்கிறோம். நம்ம அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து, இல்ல அடையிறதுக்கு ஏதோ இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நாமளே மாத்திக்கிறோம். அப்படி மாத்திக்கிட்டோம்னா பழையோடு போராட்டம் கண்டிப்பாக தான் செய்யும், பழைய இப்படி தேடுதல் தொடரும், அந்த மாதிரி பழைய போராட்டத்தில் இறங்க வேண்டியிருக்கும். அதாவது நீங்க அகத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். எமோஷன்ங்கிறது வரும், அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும், அதை பத்தி நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப இதுல வந்து நம்ம வந்து இந்த பிரேக்குக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த கேள்வி பதில் ஏதாவது இருந்தா வச்சுக்கலாம். பிரேக் இருக்கா?